மத்திய மாநில அரசுகளை கண்டித்து வரும் 30ஆம் தேதி 6 மாநிலங்களில் லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குடியாத்தம் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டத்தில் நடைபெற்றது. இதில் லாரி உரிமையாளர்கள் சம்மேளன மாநில தலைவர் குமாரசாமி பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெட்ரோல் டீசல் விலையேற்றம் உட்பட மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு நடவடிக்கைகளை கண்டித்து வரும் 30ஆம் தேதி லாரி உரிமையாளர்களால் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். இந்தியாவில் உள்ள 6 மாநிலங்கள், தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, பாண்டி ஆகிய 6 மாநிலங்களும் இந்த வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்கிறது. இதில் தென்னிந்திய அளவில் சுமார் 30 லட்சம் வாகனங்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்ள இருக்கின்றது. தமிழகத்தில் 4,25,000 லாரிகளும் சுமார் 5 லட்சம் மினி லாரிகளும் இந்த வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்ள இருக்கின்றது. இதனால் தமிழகத்தில் மட்டும் ஒரு நாளைக்கு சுமார் 200 கோடி அளவில் வருவாய் இழப்பு லாரி உரிமையாளர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. பொருள் போக்குவரத்து ஒரு நாளைக்கு சுமார் 1,500 கோடி ரூபாய் அளவில் பாதிக்கும். நாங்கள் பால் மருந்து பொருட்களுக்கு இந்த வேலை நிறுத்தத்திலிருந்து விலக்கு அளிக்கின்றோம்.